அழியேன் அடியேன் என்பதை நான் ஒன்னும் ஒன்னும் தெரியாத ஒரு சிறியேனாக இருக்கேம்மா உன்னை உன்னவள் உன் இருக்கும்படியாக உன்னை நீ எப்படி இருப்பே என்பதை சற்றேனும் கொஞ்சமேனும் எனக்கு அறியப்படுத்தினையே பெயர்பட்ட அதிசயம்மா இது எங்க நான் நினைச்சு கூட அம்மா உன்னை பற்றி நான் பாடுவேன் என்றோ உன்னுடைய புகழை பரப்புவேன் என்றோ நீ எனக்கு என் வாழ்க்கையிலேயும் ஒரு லீலையை நடத்தி காட்டுவாய் என்பதை சற்றும் கூட கூட எனக்கு நீ ஒரு அருள் புரிந்தையே நீட்ட அதிசயம் அப்படின்னு முடிச்சிருக்கார் கிளியேன்னு கூப்பிடுறார் அதாவது சுக பிரபமாக இருக்கக்கூடியவள் அப்படி அந்த கிளி மாதிரி நல்ல வார்த்தையில வாயில வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நன்முத்தாக இருக்கக்கூடியவள் கிளைஞர் மன கிடந்து கிளர்ந்து ஒளிரும் கிளைஞர்னா அடியார்கள் உன்னை நினைந்து உருகி உருகி நெக்குருகி பாடக்கூடிய உன்னுடைய பக்தர்களிடத்திலே அவர்கள் மனதிலெல்லாம் நீ வந்து சுடர் விட்டு பிரகாசிக்க கூடியவளாக இருக்கே எல்லோருடைய ஹிருதயத்திலேயும் நிறைய கூறிருள் அதாவது தமசு என்கின்ற ராகத்வேஷாதிகள் என்கின்ற இருட்டு நிறைஞ்சு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி சாமானியர்களுடைய ஹிருதயத்துல அப்படியே இருள் வண்டி கிடக்கிறத அம்மா அந்த இருள கூட நீ வந்து எங்களுக்கு இது பண்ணுறதுக்காக எங்களை எல்லாம் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக அந்த இருளுக்குள்ள வந்து கூட நீ ஒளியை கொடுக்கறே அப்பேர்ப்பட்ட பிரகாஷ சுவரூபினியாக இருக்கே சுவயம் பிரகாஷையாக இருக்கே அப்படி இருக்கே அப்படிங்கிறார் அது மட்டும் இல்ல அந்த ஒளிக்கு உறைவிடமே அம்மா உலகத்திரம் முழுக்க எங்கெங்கெல்லாம் ஒளி என்று தெரிகிறதோ அது அனைத்துக்கும் உறைவிடம் ஆதார மூலாதாரமே அம்மா முக்கியமாக சூரியன் சந்திரன் அக்னி இது மூணும்தான் நமக்கு நல்ல பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது இடமான சூட்டையும் கொடுத்து இதமாய குளிர்ச்சி சீதளத்தன்மையையும் கொடுத்து அக்னி பிழம்பாகவும் இருக்கக்கூடியவள் சீதளமான சந்திர நாட்டமாகவும் இருக்கக்கூடியவள் அப்படி சூரிய நாட்டமா வெளிச்சத்தை பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படி மூன்று பரிமாணங்களாக இருக்கக்கூடிய ஒளிக்கெல்லாம் ஒளியாக மூலாதாரமான ஒளியாக இருக்கக்கூடிய அம்பிகே அப்படின்னு கேட்கிறார் ஒளிக்கி நிலையாக இருப்பவளே ஒளிக்கி ஆதாரமே நீதான் அம்மா நீ இல்லையில் சூரியன் ஏது சந்திரன் ஏது அக்னி ஏது நட்சத்திரங்கள் ஏது ஒண்ணுமே இருக்காதேம்மா உன்னால்தானே அவையெல்லாம் தோன்றின அப்படி அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவளே ஒன்றுமில்லாத அண்டமாகவும் நீதான் இருக்கே வெறும் வழி எதுவுமே தோன்றுவதற்கு முன்னே தோன்றினவள் அதனால நீ தோன்றும் பொழுது எதுவுமே இல்லை சூன்யமாக இருக்கக்கூடிய இந்த அண்ட அண்டத்திலே நீ அதற்குள்ளே நீ புகுந்து கொண்டதனாலே எல்லாமும் நிறைந்து விட்டது பூர்ண கும்பம் மாதிரி எடுத்து உலகம் முழுக்க நிறைஞ்சு விடுத்தேமா அப்படி நீ வந்து இதுல இருந்தெல்லாம் வழியில தள்ளியும் இருக்கே இதுக்குள்ளேயும் இருக்கே அனைத்து ஜீவராசிகளிலேயும் நீ இருக்கே மட்டுமில்லை பஞ்சபூதங்களாகவே நீதானம்மா இருக்காய் அக்னி நிலம் நீர் ஜலம் வாயு சொல்லி இத்தனையுமாக பிராணவாயுவாக எல்லாம் அந்த பஞ்ச பூதங்களாகவும் நீதான் இருக்காயம்மா நீ தோன்றின பிறகுதான் அக்னியும் வாயுவும் ஜலமும் நிலமும் எல்லாமுமே ஆகாயமும் எல்லாமே தோன்றின சோ தோன்றும் பொழுது எந்த ஆர்டர்ல இவை எல்லாம் தோன்றித்தோ திரும்ப நீ வந்து பிரளயம் மகா பிரளயம் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே சுருட்டி ஈஸ்வருடைய தோ இதுல குக்ஷிக்குள்ள வச்சுண்டு சற்றே அடுத்த ஒரு யுகம் வருவதற்காக காத்து கொண்டிருக்க வேளையிலே இவை எல்லாரும் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக உன்னிலே வந்து நயிக்கின்றது உன்னிலே என்று சொல்லும் பொழுது நீங்கள் இருவரில்லை ஒருவரே ஆக இருக்கக்கூடிய ஆதி பரபிரமமாக இருக்கக்கூடிய இந்த பார்வதி பரமேஸ்வரர்களாக உங்ககிட்ட வந்து அடைக்கலமாகறது எப்படி கிளம்பி வந்ததோ பூமி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது எந்த வரிசையிலே வந்ததோ அதே வரிசை ரிவர்ஸ் ஆர்டரிலே கடைசியாக வந்து உங்கிட்டே வந்து முதல்ல தோன்றின அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த ஆர்டர் பிரகாரமே கடைசி கடைசியாக வந்து உன்னுடைய லயம் உன் குள்ளே லயம் அளையறதம்மா அது ஒரு பெரும் பாக்கியமாக அந்த பஞ்சபூதங்கள் நினைத்து கொள்ளிருக்கிறது அவள் ஆடுகின்ற இந்த மகாநாட்டியத்துல உலக மகா நாடகத்துல நமக்கும் ஒரு சிறு பங்கு கொடுத்திருக்காளே அப்படின்னு எல்லோருமே ரொம்பவும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கா அம்பாள் மட்டுமில்லை இதற்கு சந்தோஷப்படுபவள் கூடவே இருக்கக்கூடிய சக்தி சுரூபனான அந்த பரமேஸ்வரனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பஞ்சபூதங்களுக்கு அதைவிட சந்தோஷம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்திராதிகள் அது மட்டுமில்லை அசுராதிகள் மட்டுமில்லை மூன்று முக்கியமான சக்திகளான திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேந்திரன் மகேஸ்வரன் அத்தனை பேரும் சந்தோஷப்படுகிறார்கள் நீ என்ன பண்றே அப்பேற்பட்டு இப்படி இத்தனை பெரிய அண்ட சராசரத்தையும் ஆட்டுவித்து உன் கைக்குள்ளே வச்சு கொண்டு இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய நம்பிகே நான் ஒரு சிறியேன் ஒன்னும் தெரியாது ஒரு சின்னஞ்சிறுவன் எனக்கு இத்தனண்டு மூளைன்னு சொல்லி சொல்லக்கூட முடியாதம்மா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுவும் அதுவும் அருளாலே உன் தாள் வணங்கினதாலே தெரிஞ்சு கொண்டிருக்கேன் இத்தனை பெரிய மகிமைகள் இருக்கக்கூடிய நீ என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு எனக்குள்ளேயும் வந்து இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு என்னையே நம்ப முடியலையம்மா இதுதான் அம்மா உலக மகா அதிசயம்னு வேற இதே இல்லாம அதிசயம் அதிசயம் இருக்கோமே உலக மகா அதிசயம்னா என்னதுன்னா அதிசயமே என்னது என்றால் இப்பேற்பட்ட எதுக்கும் தகுதி இல்லாத லாயக்கற்றவனான எனக்குள்ளேயும் நீ வந்து ஆட்சி புரிகிறையே எனக்கும் ஒரு சிறு பங்கை கொடுத்து எனக்கு கூட நீ வந்து அருள் புரிகிறே அம்மா இது ஒன்றோ மிக பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேக்குறார் அதிசயமே நம்ம முடிச்சிருக்கார் அடுத்த பாட அதிசயமான வடிவுடையாள் அரவிந்த மெல்லாம் ஆனன சுந்தரவல்லி துணை ரதிபதி ஷயமான தம் தம்மதி ஜெயமாகவன்றோ வாமபாகத்தை அதிசயமான வடிவுடையாள் போன வாரமே பார்த்தோம் அம்பாளுடைய அந்த திரிவிக்ரமாவதாரம்னு சொல்லக்கூடிய வானத்தை ஒட்டி நிற்கக்கூடிய பெயர்பட்ட வடிவுடையல் வடிவுக்கே அழகாக இருக்கக்கூடியவள் அழகுக்கே அழகு செய்யக்கூடிய வடிவுடைய உலகத்தை முழுக்க ஆகாசத்தை எல்லாம் தாண்டி கொண்டு நிற்கக்கூடிய விஸ்வரூபத்தை பற்றி போன வாரம் பார்த்தோம் அரவிந்தம் எல்லாம் துதிஷைய ஆனனம் உன்னுடைய முக கமலம் இருக்கே அப்படியே சந்தாமரை போல அவ்வளவு அழகா இருக்கு உண்மையான சந்தாமரை பூருக்கே உன்னுடைய முகத்தினுடைய அழகையும் உன்னுடைய கராம்புஜம் உன்னுடைய கைகளினுடைய அழகு உன்னுடைய இரு பாதங்கள் சக்கஷவே மிருதுவாக இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லாம் பார்த்து அதெல்லாம் கூட நாம எம்மாத்திரம் நாம தோத்து போயிட்டோம் எப்படி வந்து நாம வந்து அவ பக்கத்துல நிற்க கூட நமக்கு யோக இல்லை என்று வெட்கி தலை குனியும்படியாக அப்படியாக இருக்கக்கூடிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் மின்னல் கொடி போல் இருக்கக்கூடியவள் அம்பாள் அவள் என்ன பண்றா தெரியுமா ஒரு அவருடைய கணவன் யாரு மகா பிரபு சர்வேஸ்வரன் மன்மதன் என்ன பண்ணான் வெற்றி கணைகளை ஒவ்வொன்னா தொடுத்தான் அவன் வேற எல்லா இடத்திலேயும் வெற்றி பெறான் மன்மதன் புகுந்த இடத்திலே அவனுக்கு வெற்றி கிடைக்காத சயம் கிடைக்காத இடமே கிடையாது அத்தனை பேரையும் மயக்கி தள்ளக்கூடியவன் மன்மதன் அந்த மன்மதன் ஒரே ஒரு இடத்துல தோத்து போனான் எங்க தெரியுமாடத்திலே மலரம்பையை தான் எல்லோருக்கும் தெரிந்த கதை அந்த பஞ்சபானங்கள்னு சொல்லக்கூடிய புஷ்ப பானங்களினாலே சிவபெருமானுடைய தபை கலைப்பதற்காக அம்பை விடுகிறான் அந்த அம்பு அவருடைய நெற்றிக்கண் பக்கத்துல வந்த போது தெரிஞ்சு கொண்டார் அவருக்கு முழுப்பு கொடுத்துடுத்து அவருடைய தபஸ் கலைந்து விட்டது சற்றே கோபம் வந்தது கண்ணை திறந்து பார்க்கிறார் தன்னையும் அறியாமல் மூன்றாவது கண்ணையும் திறந்து விட்டார் அப்படியே தன் முன்னாடே நிற்கக்கூடிய அந்த மன்மதன் அப்படி ஒருபடி சாம்பலாக கீழே விழுந்தான் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டார் பண்ணியிருக்க கூடாதோ கொஞ்சம் கடுமையான தண்டனை என்ன இருந்தாலும் பையன் அப்படின்னு சுவாமி கவலைப்பட்டிருப்பார் ஆனா அவருக்கு தெரியும் இருக்காளே அவ பார்த்துப்போ என்னுடைய சகதர்மிணி கூடவே என் கூடவே வந்துட்டு இருக்காளே அவளுக்கு தெரியாதா அவளுடைய அமிர்ததாரினாலே யார வேண்டாம் மீட்க முடியுமே அவள் பார்த்து கொள்வாள் என்பதனாலே அவர் சற்றே சாந்தமானார் அம்பாள் பார்த்தா தனக்கு ரொம்பவும் மிகவும் நெருங்கிய தோழியான ரதி தேவி மன்மதனுடைய மனைவி நாம திருமணம் பண்ணிக்கொண்டு இந்த சிவபெருமானுக்கு மனைவியாக ஆயி நாம ஒரு மங்களஸ்வரூபியாக நித்திய நித்திய சுமங்களியாக வாழும் என் தோழிக்கு இந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணால் அவள் கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக மன்மதனுக்கு மீண்டும் புனர் உத்தாரணம் பண்ணி அவனுக்கு அந்த தோல்வி அடைஞ்சான் மன்மதன் அவனுக்கு கூட ஒரு வெற்றியை தோற்றவனுக்கு இங்க எங்கேயாவது பார்த்திருக்காளா நீங்க இந்த மாதிரி தன் கணவனுக்கே ஒரு சற்றே ஒரு சின்ன ஒரு கோபம் ஏற்படும்படியாக பண்ணினவனை மீண்டும் உத்தாரணம் பண்ணி மீண்டும் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவனை உயிர்ப்பித்து ரதி தேவியையும் அவனையும் சேர்த்து வைத்தாலே ஏற்பட்ட கருணையை நாங்க எங்க எங்க பண்ண முடியும் அதுக்கு அதான் சொல்றார் இப்படி அஹ் அப்பேற்பட்ட மன்மதனிடம் குழையை செய்து அந்த மன்மதனை தான் எரித்தாலும் கூட அந்த காமனை எரித்தாலும் கூட அம்பிகை இப்படி ஒரு பார்வை பார்க்கிறாராம் சிவபெருமான் இப்படி பக்கத்துல நின்னு இருக்கா அழகே வடிவுடையம்மனாக இருக்கா அவருடைய முகல் ஆவண்யத்தை பார்க்கறதா கண்களை பார்க்கிறதா கைகளை பார்ப்பதா பாதங்களை பார்ப்பதா இப்பேற்பட்ட ஒரு பேரழகி அவருக்கே மனசு குழஞ்சு போயிடுதான் அவள் ஒரு அன்பு ஏற்பட்டது அந்த அம்பிகை அப்படி 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 மயங்கி இருக்கிற நேரத்துல சட்டென்று அம்பாள் என்ன பண்ணாளாம் ஆஹா இதுதான் சரியான நேரம் அம்பாள் சிரிச்சின்றாலாம் மனசுக்குள்ளே அவருடைய இடபாகத்தை தனதாக்கி கொண்டாளாம்